முத்தாரமன் சச்சங்க என்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று கோகுலாஷ்டமி கோகுலத்தில் நந்தகோபுருடைய வீட்டில் கோப கோபிகள் எல்லாம் உள்ளம் மகிழ்ந்து கண்ணனுடைய அவதார தினத்தை கொண்டாடிய ஒரு நன்னாள் கோகுலாஷ்டமி அவதாரம்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணனுடைய அவதாரம் நடந்த புண்ணியமான தினம் கிருஷ்ண பிறப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆக பரமாத்மாவான அந்த கண்ணன் அவதாரம் செய்த தினம் பிறப்புங்கிறதுனால அவன் அன்னைக்கு தான் பிறந்தான்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா பிறப்பே இல்லாதவன் அவன் ஆனால் சங்கல்ப மாத்திரமாக தானே க கர்மபலம் இல்லாமல் கர்மாதீதமாக பிறக்காமல் நமக்காக பல லீலைகளை காட்டுவதற்காகவும் உணர்த்துறதுக்காக மேலிருந்து கீழே இறங்கி வருகிறான் நமக்காக அந்த கருணை அதான் இறங்கி வருதல்ங்கிறது தான் அவதாரம்னு சொல்லுவோம் அப்படி தசாவதாரங்களிலே கண்ணனாக ஒன்பதாவது பூர்ணாவதாரமாக வந்தவன் அந்த நன்னாள் கோகுலாஷ்டமி கிருஷ்ணாஷ்டமின்னு நம்ம கொண்டாடுறோம் கிருஷ்ணன் அப்படின்னாலே கருப்புன்னு பொருள் பரமாத்மாவாக அவன் எழுந்தள்ளிய நேரமும் கருப்பு ராத்திரி நேரம்தான் கண்ணன் பிறந்தான் அஞ்ஞான இருளை அகற்றும் ஞான தீபமாக உலகத்து உயிர்களுக்கெல்லாம் கண்ணன் என போற்றி கண்ணனாக வந்து உதித்த தினம்தான் ஜென்மாஷ்டமி ஸ்ரீ ஜெயந்தின்னு நம்ம கொண்டாடுறோம் ஆக இது வெறும் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல உள்ளவர்களுக்கு மட்டும் விசேஷமானது நாங்க எதுக்காக இப்போ கண்ணனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா கண்ணனுடைய கிருஷ்ணனுடைய ரூபத்தை நம்ம தேவியோட ரூபமாக கூட பார்க்கலாம் ரெண்டு பேரும் வேற வேற கிடையாது ரெண்டு பேரும் உடன் தான் சாஸ்திரமே சொல்றது ஏன்னா ரெண்டு பேருடைய ரூபமும் அப்படி இருக்கும் ஒன்னாக ரெண்டு பேரும் சாத்வீக குணத்திலிருந்து பிரிந்திருந்தவர்கள்ல பார்த்தோம்னா அது மகாவிஷ்ணுவும் காளி தேவியான துர்காதேவியுமாகத்தான் நம்ம சொல்றோம் ஆக அந்த ரெண்டு பேரும் உடன் பிறந்த சகோதரிகள் சகோதர சகோதரிகள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரி அந்த பாவத்துல தானே நம்ம பாக்குறோம் அதனால இது சாக்தம் அதாவது சக்தி வழிபாட்டுல ரொம்ப தீவிரமா இருப்பவர்களும் ஸ்ரீ ஜெயந்தியை கொண்டாடுவார் ஏன்னா அவ ரெண்டு பேரும் அவதாரம் பண்ணினது ஒரே நாள்ல தான் மேலும் அம்பிகையும் கிருஷ்ணனும் ஒரே பாவம்தான் அம்பிகையுடைய புருஷ பாவம் தான் கிருஷ்ணன் அதனால தானே நம்ம தசரால கூட ஐந்தாம் திருநாளில் நவநீத கிருஷ்ணனாக தேவிக்கு அலங்காரம் செய்து பார்க்கிறோம் ஆக அவளும் மகாமாயி மகாமாயியாக விளங்கக்கூடிய காளியுடைய அவதார தினம் இன்னைக்கு தான் ரெண்டு பேரும் ஒரே நாள்ல தான் பிறந்தார் உங்களுக்கு கதைகள் எல்லாமே தெரியும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை தேவகி வசுதேவருடைய புத்திரனாக சுவாமி எட்டாவது குழந்தையாக வந்து திருவதாரம் பண்ணினார் ஆவணி மாசம் ரோகிணி நட்சத்திரத்துல கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி திதியில ராத்திரி பன்னிரண்டு மணிக்கு வந்து அவதாரம் பண்ணினார் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படி சுவாமி இங்கு சிறைச்சாலையில அவதாரம் சிறைச்சாலையில பிறந்து தன்னுடைய அம்மா அப்பாவுடைய சிறையெல்லாம் நீக்கிறதுக்காக வந்தார் கட்டை வில்கிறதுக்காக அவர் வந்தார் அதான் ஆக இந்த ஜென்மாஷ்டமியை நம்ம கொண்டாடினா மட்டும் போறாது அவர் வந்து கண்ணன் வந்து பிறந்து எப்படி தன்னுடைய தகப்பனாருக்கும் தாயாருடைய கட்டெல்லாம் விழ்க்கிறதுக்கு வந்து பிறந்தார் இல்லையா அவருடைய அவர் பிறந்து கம்சனால் அவர்கள் பீடிக்கப்பட்டிருந்த கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைத்தார் அது போல ஒவ்வொருவரும் தாங்கள் பிறந்ததோடைய பயனை அவர்கள் தாய் தந்தையர்கள் பெற்றிருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் நீக்க வேண்டும் அதற்காகத்தான் நம்ம திரு எடுத்திருக்கிறோங்கிற எண்ணத்தோட நம்ம வாழணும் அதுதான் கிருஷ்ணாஷ்டமி கொண்டாடுறதுலே முக்கியமான ஒரு தாற்பயம் மேலும் அவர் பிறந்த போதே அவருடைய கட்டுகள்லாம் விளக்கப்பட்டது வசுதேவர் தேவகியுடைய கட்டுகள்லாம் அவிழ்க்கப்பட்டது ஏன்னா அவன் கட்டுகளை அவிழ்க்க வந்தவன் தானே அதனாலதான் அவர் பிறந்த போதே அவர்களுக்குள்ள கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது தாமே விழ்க்கப்பட்டது யாரும் கட்டி போடல யாரும் அவள்தெல்லாம் விடல அப்படி கட்டு போட்டதும் கட்டு விழுப்பவள் மகாமாயி தானே அவள் தானே அந்த லீலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா ஆக சுவாமி அப்படி சிறைச்சாலையில பிறந்திருக்கிற அதே சமயத்திலே தேவிக்கு பிரசவித்த அடுத்த நேரத்திலே கோகுலத்துல யசோதை நந்தகோபுருடைய புத்திரியாக மகாமாயையும் வந்து அவதரித்தா அதான் அவளுக்கு நந்தசுதான்னு ஒரு பேரு நந்தகோபுருடைய பிள்ளையாக வந்து பிறந்ததுனால் நந்தசுதா நந்தசுதா மேலும் யசோதா கர்ப்ப சம்பூதா யசோதாவுக்கு குழந்தையாக வந்து அவதாரம் பண்ணின நாள் காளியாக மகாமாயையாக மகாமாரியாக வந்து அம்பிகை அங்கு அவதாரம் பண்ணினா கோகுலத்துல இங்க சுவாமி சிறைச்சாலையில வந்து பிறந்த உடனே சங்கு சக்கர தாரிணியாக காட்சி கொடுத்து வசுதேவர்கிட்ட ஒரு அசிரியாக சொன்னாராம் இந்த சிசுவை அப்படி கோகுலத்துல எடுத்து போவோம் அங்க இருக்க யசோதைக்கு பிறந்திருக்க குழந்தைய இங்க எழுத்துட்டு வரும்னு அது போல அவரும் அங்கிருந்து கிளம்பினான் சிற கதவை அடைச்சிருக்கேன்னு நினைச்சா எல்லா மகாமாயோடைய அருணால தானாலே எல்லாரும் அங்க மாயையினால சூழப்பட்டு எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா உறங்கிட்டு இருக்கா மகாமாய அனுகிரகத்தினால எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா அப்புறம் தானாவே சிறைச்சாலை திறக்கப்பட்டது பூட்டுகள் அவிழ்க்கப்பட்டது அவர் அங்கிருந்து குழந்தை எடுத்துட்டு அப்படி கிளம்பினார் கிளம்பி போகும்போது போது தான் வெள்ளம் வந்தது யமுன நதி அந்த எல்லம் கூட மகாமாயோட அனுகிரகத்தினால அப்படி வழிவிட்டது தேவியை காண்றதுக்காக அங்கிருந்து நேரா கிளம்பி நந்தகோபருடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்தார் அங்க விஷ்ணு தேவைக்கு மைந்தனாக பிறந்தது வந்து தேவைக்கு மைந்தனாக வந்து பிறந்தது ஆனா தேவி அப்படி இல்லாம கர்மபலனால அவள் பிறக்காமல் அவளே சங்கல்பித்து அவளே சுயேட்சை காரணமாக எந்த ஒரு கர்ம பந்தமும் இல்லாமல் அங்கு கோகுலத்துல திருவதாரம் பண்ணினான் அவளும் அங்க பிறந்த நேரத்துல எல்லாரும் மாயில சூழ்ந்திருக்கா இந்த மாயை பிறந்திருக்கா இல்லையா மகாமாயாக காளி தேவி அவதாரம் பண்ணதுனால எல்லாரும் தூக்கத்துல ஆழ்ந்திருக்கா நித்ரா ரூபத்துல யாதேவி சர்வபூதேஷ் நித்ரா ரூபேனா நமஸ்தே 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 நமோ நமகான்னு தேவி மகாத்மத்துல ஒரு வாக்கியம் வரும் அதாவது எந்த தேவியானவள் ஆஹ் நித்ரா ரூபமாக வணங்கப்படுகிறாளோ அந்த தேவிக்கு நமஸ்காரம்னு வரும் அப்படி அந்த தேவிதான் இங்க யசோதை புத்திரியாக கோகுலத்துல அவதாரம் பண்ணினான் அவளே நித்ராஸ்வரூபிணி ஆகுதுனால அவள் பெற்ற தாய் கூட அங்க தூங்கிட்டான் யசோதா நந்தகோபர் எல்லாரும் அத்துல்கத்துல ஆழ்ந்திருக்காள் அந்த நேரத்துல வசுதேவர் அங்கிருந்து வந்து யமுனா நதி கரையை தாண்டி நந்தகோபருடைய வீட்டுக்கு வந்தார் அங்க ஒரு பனிப்பெண் கையால வாங்கப்பட்டார் அவ பனிப்பெண் நின்னதாகவும் சொல்லுவார் சில இடங்கள்ல அவரே அங்க குழந்தைய கொண்டு வச்சுண்டு அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்ததாகவும் இருக்கும் ஆக வசுதேவர் அந்த சிசுவை அங்க கொண்டு வச்சுட்டு கண்ணனை அங்க விட்டுட்டு கோகுலத்துல பிறந்திருக்க கூடிய அந்த மகாமாயை அங்க இருந்து வாங்க அந்த பனிமன் ஒப்படைச்சதாகவும் சொல்லுவா இவ யாரு அப்படின்னா வசுதேவர் யோசிக்கல ஏன்னா எல்லாரும் இங்க யோகத்துல அறந்திருக்கா மகாமாயுடைய இதுல அறந்துட்டு இருக்கிறதுனால அவருக்கு தெரியல தான் காய் காலில் கட்டி போட்டிருந்த சங்குடி எப்படி அவிந்ததும் கூட அவரு அவருக்கு யோசிக்கல ஏன்னா மாயையோட சூழ்நிலையில் இருந்திருக்கிற சிறைச்சாலை கதவுகள் எப்படி திறக்கப்பட்டதுன்னு தெரியல பொங்கி வந்த நதி யமுன நதிக்கரை எப்படி கடந்தோன்னு அவருக்கு எண்ணம் இல்லை கோகுலத்தை எப்படி அடைஞ்சோம் இவள்லாம் யாரு இந்த பனிப்பெண் யாரு இது எதுவுமே அவர் அறியலை குழந்தை இவள் என்ன செய்வாள் அப்படின்லாம் எதுவுமே அவர் யோசிக்கல எல்லாம் அம்பிகையுடைய மாயாஜாலம் அவள் மாயா ரூபமாக இருந்து அவ்வளோத்தையும் அங்கே நடத்தின்னு இருக்காள் ஆக அப்ப இங்கிருந்து அங்க குழந்தைய கொடுத்துட்டு அவர் அங்கிருந்து அந்த குழந்தைய எடுத்துட்டு சிறைச்சாலையை நோக்கி அங்கிருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கார் ஆக ஆண் சிசுவை வாங்கி கண்ட பணிப்பெண் யசோதையினோட பெண் சிசுவை வசுதேவர்கிட்ட கொடுத்தது வரைக்கும் எதுவுமே அவருக்கு தெரியல எல்லாம் மாயா சங்கல்பத்தோட வாங்கி கொண்டு அந்த மகா காளியை அங்கிருந்து பெற்றுக்கொண்டு கொண்டு யமுன நதியை கலந்து மதுரா நதிக்கு வந் மதுராபுரிக்கு வந்துட்டார் மீண்டும் வந்து சிறைச்சாலைக்குள்ள அடைஞ்ச உடனே எல்லாமே பூட்டெல்லாம் போட்டு கதவெல்லாம் அடைக்கப்பட்டது அதுவும் மகாமாயுடைய சிலை ஆக அவர் ஒப்படைத்த எல்லா சங்கிலிகளும் அவர் காலில தன்னால கட்டுப்பட்டது எல்லாமே அற்புதம் தான் எல்லாம் மகாமாயுடைய லீலையினாலதான் அவர் அப்படி செஞ்சார் எப்ப தேவியானவள் சிறைச்சாலைக்குள்ள பிரவேசித்தாலோ அப்பவே குழந்தையாக இருந்த அந்த தேவி என்ன பண்ண சப்தமா ஒரு சத்தம் போட்டு ஆள ஆரம்பிச்சுட்டா வெளியே ஆழ்ந்த நிதிரையில இருந்த காவலாளிகள்ன்னா அப்படி திட்டுக்கிட்டு வெளியில வந்து பார்த்தா இதனால உடனே தேவகிக்கு பிரசவம் ஆயிடுதுன்னு கம்சனை குட்டின்னு வந்தான் கம்சன் அங்க வந்து ஓடி வந்து பார்த்தான் இது என்ன பெண் சிசுவாருக்கு எட்டாவது பிறக்க போறது ஆண் சிசுன்னு எல்லாம் சொன்னாரு என்னை அழிக்க போறதுன்னு சொல்லி அந்த குழந்தைய இருக்க பிடித்து அதையும் வெட்டுறதுக்கு வழக்கமா கொள்ளுவான் இல்லையா அது போல இந்த குழந்தைய அப்படி காலை பிடிச்சுக்கிட்டு அப்படி தலகியில தூக்க போனான் தூக்கி அப்படி ஓர் பக்கத்துல இருக்க பாறை மேல அப்படி தூக்கி எரியறதுக்காக வீசினான் வீசி ஒரு அறை அடைக்கிறதுக்கு போனான் அந்த குழந்தை என்ன போச்சு அப்படின்னா அப்படியும் ஆகாயத்துல அப்படி பறந்து அப்படி வந்து அஷ்டபுஜ காளியாக சங்கு சக்கரம் கதைன்னு பல ஆயுதங்களை ஏந்தி கொண்ட மகா காளியாக வந்து அவன் முன்னால தெற்காட்சி கொடுத்தா தேவர்கள் எல்லாம் அந்த அம்பிகையை துதித்த வண்ணம் ஆகாசத்துல எல்லாரும் நிக்கிற அப்படியே பேரஞ்சது மாதிரி கம்சன் பார்த்துட்டு இருக்கான் அப்போ தேவி கம்சனை பார்த்து காளி தேவியானவள் சொன்னா ஹே கம்சனே மூடனே என்ன கொள்றதுனால உனக்கு என்ன பிரயோஜனம் நீ என்னுடைய திருவடியை பிடிச்சதுனால நான் விடுறேன் ஏன்னா கம்சன் அந்த ரெண்டு திருவடியை பிடிச்செல்லாம் தூக்குனா நீ என்னுடைய திருவடியை பிடிச்சதுனால நான் உன்னை விடுறேன் உன்னை கொல்ல பிறந்தவன் கோகுலத்துல ஏற்கனவே அழகா வளர்ந்து வரான் அவன் உன்னை சம்ஹாரம் பண்ணுவான் அதனால அவன் சமஹரிக்க கூடாதுன்னு நினைச்சேன இப்பவே உன் எண்ணங்களை மாற்றிக்கொள் இப்பவே நீ சாது எல்லாம் உபத்திரவம் செய்யறதை நிறுத்தி விடு அப்படி செஞ்சேன்னா உன் வருங்காலம் நன்மையா இருக்கும் இதை இப்பவே இன்னைக்கே யோசிச்சுடு அப்படி இல்ல அப்படின்னா நீ கண்ணனால் நிச்சயமாக சம்ஹரிக்கப்படுவாள்னு எச்சரிக்கை பண்ணி வாய்ப்பு கொடுக்கிற காளி காளியுடைய கருணையே அதுதானே ஏன்னா அவள் வாய்ப்பு கொடுக்கிற காளை பிடிச்சதுனால கருணை பிடிச்ச கொடுக்கறான் அவனுக்கு அவள் நினைச்சிருந்தா அப்பவே அவனை சமகரிக்க முடியும் இருந்தாலும் அவன் திருவடியை பிடிச்சதுனால அவைய கொடுத்தா இருந்தாலும் திருந்தி வாழாதவனை அவளே புருஷ ரூபமாக அதாவது ஆண் வடிவம் எடுத்துக்கொண்டு கண்ணனாக வந்து அந்த வசுதேவனை சம்ஹரித்தாள்ங்கிற கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆக அப்படி மகாமாயாக ஆகாயத்துல காட்சி கொடுத்தவள் தான் பின்னால விந்தியாச்சல வாசினியாக மகா காளியாக ஒவ்வொரு சன்னிதானத்திலையும் காட்சி கொடுக்கறாள் அங்கிருந்து அப்பிரதட்சணாயிட்டா அம்மா அப்பயும் மறைஞ்சிட்டு அங்கிருந்து அப்படி மறைந்தவள் தான் ஒவ்வொரு இடத்துலையும் காளியாக வந்திருக்கு ஆக காளியும் கருப்பு கண்ணனும் கருப்பு கருப்பு தான் கிருஷ்ணவர்ணின்னு காளிக்கு ஒரு திருநாமம் சொல்றோம் மேலும் கிருஷ்ண சகோதரின்னு சொல்றோம் காளியுடைய ரூபத்தை அப்படித்தானே நம்ம வர்ணிக்கிறோம் அவளும் கருப்பு அவனும் கருப்பு ஆக ரெண்டு பேருக்கும் அவ்வளவு ஒரு ஒற்றுமை காளின் கிரோம் அவரை கிருஷ்ணன்கிறோம் கிருஷ்ணன் கிருஷ்ணைன்னு அவ்வளவு சொல்றோம் கிருஷ்ணவர்ணி அப்படிலாம் காளிக்கு திருநாமம் இருக்கு ஆக அந்த காளியுடைய ஜென்ம நட்சத்திரமாக கொண்டாடப்படுவதுதான் கோகுலாஷ்டமி ஆக வெறுமன இது வைஷ்ணவர்களுடைய சம்பிரதாயம் தானே எதற்காக நம்ம கொண்டாடணும்னு யாரும் நினைச்சிட வேண்டாம் தீவிர சக்தி உபாசகர்கள் இன்னைக்கு காளிக்கு சிறப்பு பூஜைகளை எல்லாம் பண்ணி மகா காயாக மகா மாயாக அவளுக்கு ஆராதனை பண்றது சம்பிரதாயத்துல உள்ளதுதான் யாரு இது புதுசுன்னு நினைச்சிட வேண்டாம் ஆக அந்த தேவி பாகவதத்துல அப்ப எதுக்கு கண்ணனுடைய சரித்திரம் இருக்கு தேவி மகாத்மியத்துல எதுக்கு அவளுடைய சரித்திரம் இருக்கு ஆக தேவியுடைய எல்லா புராணங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல நிச்சயமாக கண்ணனுடைய சரித்திரம் இருக்கும் அதெல்லாம் அறிந்து தானே நம்ம முத்தாரம்பிகை கோயில்ல கூட ஐந்தாம் திருநாளில் நவநீத கிருஷ்ணனாக தேவி அலங்கரித்து பாக்குறோம் அந்த தாத்பரியம் எல்லாம் தெரிஞ்சதுனால தானே காலியாக இருக்கவள நம்ம கிருஷ்ணனாகவும் பண்ணி பார்க்கறோம் அலங்காரம் ஆக இது வெறுமன கண்ணன் மட்டும் நம்ம நினைச்சு பேதம் மாத்திர வேண்டாம் நாராயணனும் நாராயணியுமாக இருக்கக்கூடியவள் அவள்தே அப்படின்னு நினைச்சு அந்த ஸ்ரீ ஜெயந்தியை நம்ம கொண்டாள் ஸ்ரீனாலே மங்களகரமான சொல்லுக்கு உரியவள் தானே செல்வம் இன்பம் அழகு மகாலட்சுமி ஸ்வரூபமாக அவள நினைக்கிற அந்த ஸ்ரீ ஜெயந்தினாலே அவளுக்கு உண்டானது தானே ஆக ஆண் ரூபமா நினைச்சு பூஜை பண்றவா கண்ணனாகவும் பெண்ணாக வழிபடுபவர்கள் மகாமாயான காளி தேவியும் பூஜை பண்ணக்கூடிய ஒரு நன்னால் தான் ஸ்ரீ ஜெயந்தி ஆக கோடி சூரிய பிரகாசமாக அந்த கண்ணனும் கண்ணனுடைய சகோதரியான காளியும் அவதாரமணின நன்னால் தான் நம்ம ஸ்ரீ ஜெயந்தின் ரொம்ப பெருமிதமாக கொண்டாடுறோம் அப்படி கண்ணனுடைய அவதாரம் பார்த்ததெல்லாம் அவ்வளவு விசேஷமானது ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிழனாகி தாங் தீங்கு நிலைத்த கருத்தை பிளப்பித்த கஞ்சன் வயிற்று நெருப்பென நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோ பறைதருதி திருத்தக்க செல்வமும் கேசவமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ ரெம்பாவாயின்னு ஒரு பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் திரு கிருஷ்ணனுடைய அவதாரத்தை முழுவத்தையும் பாசுரத்துல திருப்பாவையில் அழகா விவரித்தார் அந்த பாசுரத்தை பாடி நம்ம கண்ணனுடைய மகாத்மியத்தையும் அவளுடைய அவதார சரித்திரத்தையும் நம்ம இன்னைக்கு படிக்கிறதுக்கான ஒரு தான் கிருஷ்ணாஷ்டமி ஆக தேவிகோட மைந்தனாக அவதரித்து அதே இரவில் யசோதையுடைய பிராட்டியின் புதல்வனாக கோகுலத்தை அடைந்து பின்னர் தனக்கு தீங்கு நினைத்த கம்சனை முடித்து தன் பெற்றோரையும் உற்றவரையும் காத்து மகிழ்வித்த கிருஷ்ணனுடைய கருணையைத்தான் என்ன சொல்றது அந்த எல்லாத்தையும் ஒரே பாசுரத்துல அப்படி விளக்கி பாடினால் ஆண்டா அப்படி கிருஷ்ணாவதாரத்தை சொல்லும் போதையே காஞ்சி மகாபெரிவர் சொல்வார் அதாவது எல்லா சரித்திர உலகத்துல எல்லா விதமானவும் இருப்பான் கஞ்சனும் இருப்பான் ஊதாரியும் இருப்பான் மூடனும் இருப்பான் கல்விமானம் இருப்பான் போகி இருப்பான் யோகி இருப்பான் எல்லா நிலம் உடையவர்களும் இருப்பார்கள் ஆக அவர்கள தீய அம்சம் உரைபவர்களையும் இருப்பார்கள் நல்ல அம்சம் உடையவர்களும் இருப்பார்கள் எல்லாருக்கும் அதாவது நல்ல உணர்வுகள் உள்ளவர்கள் மட்டும்தான் தெய்வம் அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு கிடையாது நாகர்ஷிக்கு அப்ப தீய எண்ணங்கள் உடையவர்களையும் சுவாமி தன் தன் மேல கொண்டு வரணும் இல்லையா தன்னுடைய இஷ்டத்துக்கு கொண்டு வரணும் அவருடைய ஆகர்ஷணம் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு திருடனுக்கும் இன்னொரு திருடனை பற்றிய கதை தானே ருசிக்கும் அதனால தான் திருடனா வந்தான் கண்ணன் நம்மளுடைய எல்லாம் அவர் பால் போன்ற மனசெல்லாம் திருடுறதுக்கு ஆக ஸ்ரீ கண்ணன் நல்லவர்களை மட்டுமல்ல மற்றோரையும் கவர வேண்டும்ங்கிறதுக்காக ஜராசோர சிகாமணியாக கபடனாக மாயாவியாக தந்திரசாலியாக எல்லோருமாக அவன் வேஷம் போட்டான் பற்பல போக்கும் மக்கள் எல்லோரையும் தனது வளகைகளான லீலகளை வச்சு ஆகர்ஷணம் பண்ணணுங்கிற கருணையோட சுவாமி அப்படி கிருஷ்ணாவதாரமாக கடை தேரக்கூடிய ஒரு பூர்ணாவதாரமாக வந்து அவதாரம் பண்ணி ஆக அவனை மாயாவின்னு சொல்றோம் தேவிய மகாமாயின்னு சொல்றோம் எல்லாம் மகமாயி மாயாவி அப்படின்னு சொல்றோம் அண்ணனும் தங்கையும் சேர்ந்து கொண்டு இந்த லோக பிரபஞ்சத்துல பல மாயாஜாலங்களை நடத்தி கொண்டிருக்காள் அவர்களுக்கு நடத்தப்படக்கூடிய முக்கியமான பண்டிகையாக கொண்டாடப்படுவதுதான் இந்த ஸ்ரீ ஜெயந்தி பண்டிகையாக நம்ம கொண்டாடுறோம் ஆக ஒரே மாதிரியான வாழ்வு சூழ்நிலையில இருந்து நம்மை சற்றே வேறுபடுத்தி உற்சாகம் தரும் செயல்களில ஈடுபடுவது செய்யறதுங்கிறது தான் அந்த பண்டிகைக்கு வரக்கூடிய சிறப்பு நம்ம எப்போதும் போல இல்லாம அந்த பண்டிகைன்னா ஒரு உற்சாகம் வருது இல்லையா அது போல தேவியோட அவதாரம் தினம் இன்னைக்கு கண்ணனுடைய அவதாரம் அப்படின்னு நினைச்சு அந்த கோகுலாஷ்டமியை நம்ம கொண்டாடுறோம் அப்போ குழந்தையாக அவதாரம் பண்ணினதுங்கிறதுனால இந்த ஜென்மாஷ்டமியில நிறைய பக்ஷணங்கள் எல்லாம் வச்சு மாவிளை தோரணம் கட்டி இல்லத்தை அழகுபடுத்தி க குழந்தையான கிருஷ்ணனையும் மகாமாயையும் அவதாரம் பண்ண அந்த தினத்தை அவர் ரெண்டு வரையும் வரவேற்பது போல அழகான பாதங்களையெல்லாம் நம்ம பாதம் விடுறோம் இல்லையா வாசல்ல இருந்து வீட்டு வரைக்கும் கிருஷ்ண பாதங்களை எல்லாம் அழகாக வரைஞ்சி இந்த சின்னஞ்சிறு ப பாதங்கள் அப்படி நடந்து வருவது போல பாவனம் செய்து மாக்கோளத்துல அழகா கோலம் இட்டு அவரை பூஜை பண்ணி ஆராதனை பண்ணி தூப தூப ஆராதனைகளுடன் சோடச உபசார பூஜைகளை எல்லாம் பண்ணி மறுநாள் புனர் பூஜையோட செய்து உண்ணா சுவாமி அப்படி சந்தோஷமா நம்ம சுவாமியும் தேவியுமாக அனுபவிக்கலாம் அப்படி மானசீகமா கூட பூஜை பண்ணலாம் பண்ணினோம்னா ஒரு குழந்தைக்கு எப்படி ஒரு உணர்வோட பார்த்து பார்த்து செஞ்சு அந்த லக்ஷ்மி காந்தனையும் அந்த தேவியையும் நினைச்சு பிரார்த்தனை பண்ணனா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த திவ்ய தம்பதிகள் அந்த தேவியான மகாலட்சுமி தேவியும் அந்த ஸ்ரீமன் நாராயணனும் நமக்கு அனுகிரகம் பண்ணுவா அந்த திவ்ய தம்பதிகள் மேலும் ஆதி பராசக்தியாக விளங்கக்கூடிய மகாமாயுடைய பரிபூர்ண அனுகிரகமும் கிட்டும் அவளுடைய அவதார தினமான அன்னை இன்னைக்கு மகாமாயுடைய மகாத்மியம் தேவி மகாத்மியம் தேவி பாகவதம் போன்ற சரித்திரங்கள் புண்ணியமாக தேவியோடைய மகாத்மியத்துல நந்தசுதா அவதாரம்னு தேவி பாகவதத்துல வரும் அந்த நந்தசுதா அவதாரத்தை பாராயணம் பண்ணினா மகாமாயுடைய கிருபா கடாட்சம் கிட்டும் அப்படிங்கிறது முக்காலமும் உண்மை இந்த மகாமாயுடைய அஹ் சன்னிதானத்துல இப்ப இன்னைக்கு பார்த்தோம்னா நிறைய பேர் ஒவ்வொரு கிரம இப்ப விஷ்ணு ஆராதனை பண்றவாங்கிற விஷ்ணுவுக்கு நைவேதியங்களை எல்லாம் வச்சு பல விதமான எல்லாம் வச்சு அதுவும் கிருஷ்ண ஜெயந்தினாலே பக்ஷணத்துக்கு தான் ஏற்றம் அதுலயும் என்னென்ன பக்ஷணம் முறுக்கு தட்டை சீடை அப்படின்னு என்னெல்லாமோ வச்சு சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுவாங்க அந்த பக்ஷணங்கள்ல கூட தத்வார்த்தங்கள் இருக்கு என்ன அப்படின்னா இப்ப பால் வச்சு நைவேத்தியம் பண்றது நம் மனது எந்த நேரத்துல இருக்க வேண்டும்ங்கிறத குறிக்கிறதுக்கு தான் பால் வச்சே நைவேத்தியம் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உணர்த்துகிற தயிர் வச்சு பண்றோம் தயிர் வந்து பொறுமையும் சகிப்புத்தன்மையும் காட்டுறது அதுக்காக தான் அதுக்கு தயிர் வச்சு நம்ம நைவேதம் அதாவது உலக அனுபவங்கள்ல கடையப்படும் போது ஜீவனுக்கு வருகிற ஞானத்தை போல தயிரை கடைந்து எடுக்கப்படும் வெண்ணெய் அதையும் வச்சு நைவேத்தியமட்டும் இதெல்லாம் பிரியமான நிவேதியம் பால் மோர் தயிர் அப்படின்னு சுவாமி நம்மளுடைய மனசையெல்லாம் கவரக்கூடியவர் அதனாலதான் கிருஷ்ணனுக்கு நம்ம அதெல்லாம் வச்சு படுறோம் அதுக்காக அவரு திருடன் அப்படின்னா நம்ம சும்மா கடைக்காக அனுபவிக்கிறேன் மனத்தை திருடக்கூடியவன் அவன்தான் கண்ணன் அப்போ கண்ணனுடைய இதெல்லாம் பார்த்துட்டு சரித்திரங்கள் எல்லாம் பார்த்துட்டு அவர் போல நானும் விளையாட்டு பண்றேன்னு பண்ண முடியாது ஏன்னா எப்படி வாழணுங்கிறது ராமாவதாரம் எப்படியெல்லாம் வாழணுங்கிறத ராமாவதாரத்துல அவர் நடத்தி காமிச்சார் கிருஷ்ண யா நமக்கு உபதேசம் உங்களை பண்ணினேன் ஆக அந்த கிருஷ்ணன் அவதாரம் என்ன இந்த தினத்துல பார்த்தோம்னா அவன் உபதேசம் பண்ணின அந்த பகவத்கீதையை படிக்கிறது கூட ரொம்ப விசேஷம் ஏன்னா அதன்படிதானே அவன் நடக்கணும் அதுக்காக வெறுமன கண்ணனுடைய லீலைகளை எல்லாம் எடுத்து பார்த்துட்டு அவர் இப்படி எல்லாம் சேஷ்டிதங்களை பண்ணினாருன்னு சொல்லி நம்மளும் சேட்டையை ஆரம்பிச்சோம் அப்படின்னா அவன் சேட்டை பண்ணதெல்லாம் லீலாக்காக அனுபவத்துக்காக அது போல நம்ம பண்ணினா நல்லா இருக்காது ஏன்னா அவன் போல நம்மளால இருக்க முடியாது ஆக ராமனை போல வாழ்வோம் கண்ணன் சொன்னதை போலையும் வாழ்வோம் ஆனா கண்ணனை போல நம்மளால வாழ முடியாது அது பண்ணா நம்ம உள்ளதான் இருக்கணும் அவன் பண்ணினது போல எல்லாம் பண்ணினோம்னா ஆக அப்படி அவருக்கு நெய்வேத்தியங்களெல்லாம் எல்லாம் பால் தயிர் வெண்ணெய் இதெல்லாம் வைக்கணும் வெண்ணெய்ன்னா ரொம்ப பிடிக்கும் அதுவும் வெண்ணெய் அப்படி வைக்காம கல்கண்டு சேர்த்து வச்சா அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா ஆக அதையும் வைக்கணும் இப்படி ஒண்ணுன்னா அதுல நிறைய தத்துவம் இருக்கு இப்ப பால்னா என்ன சொல்றோம் அப்படி நம்ம மனசு வெள்ளையா இருக்கணும் சாத்வீகமா இருக்கணுங்கிறதுக்காக பால் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வர்றதுக்காக தயிர் நம்மளுடைய ஞானம்ங்கிறத கடைந்து எடுக்கப்பட வேண்டும்ங்கிறத உணர்த்துறதுக்கு வெண்ணெண்ணெய் இப்படி ஒவ்வொரு பட்சணமாக வைக்கணும் மேலும் சீர வைப்போம் அதாவது முழுமுதற் பரம்பொருளான கிருஷ்ணர் தான் இந்த உலகம் முழுவதும் வியாபித்து இருக்கிறான் உருண்ட வடிவமான சீடைக்கு முக்கியத்துவம் மேலும் பாயாசமோ அவளோ சேர்த்த வைப்போம் அது எதுக்குன்னா குசேலருக்கு அருள் செய்தது போல நமக்கும் அருள் செய்யட்டும் அப்படிங்கிறதுக்காக மேலும் முறுக்கு வைப்போம் முறுக்கு எதுக்கு வைக்கிறாங்கன்னா கரடு முரடான மனிதர்களையும் இறைவன் தன் முழுமைக்குள் அதாவது தன்னுடைய வளையத்துக்குள்ள ஏற்கிறான் அப்படிங்கிறத தான் நம்ம முறுக்கு வைக்கிறோம் மேலும் நம்மளுடைய கடின சுபாவ மனிதர்களும் உறவுகளாக அமைந்தால் அவள அவர்களது பிணைப்பை விட்டு விடாது வாழ வேண்டிய அவசியத்தை தான் முறுக்கு வைக்கிறோம் பொதுவாக உறவுகளுடைய பிணைப்பு முருகி இறுக்கமாக இருக்க வேண்டும்ங்கிறத உணர்த்துறதுக்கு தான் முறுக்கு மேலும் அடுத்து பார்த்தா அதிரசம் அதிரசம் வச்சு பார்ப்போம் எதுக்குன்னா அதிரசத்தை பார்த்தீங்கன்னா மேற்புறம் கருப்பா இருக்கும் உள்புறம் இனிமை நிறைந்த மாவா இருக்கும் அப்படித்தானே அதுக்குதான் அதிரசம் அப்பம் எல்லாமே அப்படிதான் இருக்கும் மனிதர்களுடைய ரசமான உள்மனதுக்கு தர வேண்டிய மதிப்பை அது உணர்த்துறது அது போல நம்மளும் உள்மனசுக்கு எல்லாரும் மதிப்பு கொடுக்கணும்ங்கிறதுக்காக அதை வச்சும் பண்றோம் லட்டு சிறியதும் பெரியதுமான பூந்திகளை அப்படி பாங்களை இட்டு பிடிக்கும் ஒரு பண்டம் இல்லையா ஒரு பூந்தி அப்படி மொத்தமா அப்படி சொன்னாரு மனிதர்கள் எத்தனை விதங்கள் எத்தனை சுபாவங்கள் அவர்கள் அனைவரையும் அன்பு என்ற பாகால் இணைத்தா அருமையான லட்டுங்கிறது கிடைக்கும்னு நம்ம வாழ்வழ்கையில கிடைக்குங்கிறத உணர்த்துறதுக்கு லட்டு இப்படி மேலும் பாலை குறுகற் காய்ச்சி செய்யப்படும் திரட்டு பால் அதாவது உலகையாத விஷயங்கள்ல இருந்து மனம் ஒடுங்க வேண்டிய அவசத்தை சொல்றதுதான் திரட்டுப்பால் இப்படி ஒவ்வொன்றும் அவருக்கு அன்னைக்கு தேன் குழல் வச்சு கும்பிடுறோம் தேன் குழல் வச்சு கும்பிடுறோம் தேன் வச்சு கொடுக்குறோம் சுகியன் சுஷியம் வச்சு கொண்டாடுறோம் இப்படி ஒவ்வொரு பதார்த்தங்கள் வச்சாலும் அத்தனை பட்சணங்கள்லேயும் நிறைய தத்துவங்களை நிறைந்த ஒரு இன்னைக்கு தேவியம் அதாவது மகாமாயை அவதாரம் பண்ண தினத்தனால அவளுக்கு பிடிச்ச பக்ஷணங்கள் எல்லாத்தையும் நம்ம வைக்கிறோம் முன்னால கிருஷ்ணன் அவதாரம் பண்ணதுனா சின்ன குழந்தைக்கு ஜீர்ணமாகணும் இல்லையா அப்படி நிறைய பட்சணங்கள் எல்லாம் வச்சா அதுக்காக சுக்குப்பிடி போட்டு வெள்ள நிவேதனம் வைக்கிறது கூட விசேஷம் அப்படி அந்த லக்ஷ்மி தேவிக்கு பிரியமான பானகத்தையும் வச்சு அன்னைக்கு நிவேதனம் பண்ணணும்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அன்னைக்கு பாக்குறது ஆக அப்படி மகாமாயியுடைய தேவி அவதாரம் பண்ணின அந்த தினத்துல ஸ்ரீ கண்ணனையும் அந்த மகாமாயையும் நம்ம பூஜை பண்றதுங்கிறது ரொம்ப விசேஷமான தினம் ஆக தேவி அப்படி கம்சனை வந்து சம்ஹாரம் பண்ணினதுக்காக ஒரு ஆண்டு வடிவம் எடுத்து கொண்டு வந்த ஒரு அழகான திருநாள் தான் என்னது அப்படின்னா இந்த ஜென்மாஷ்டமி ஆக இது சக்தி உபாசகர்களும் வழங்கக்கூடியதுதான் முக்கியமா தேவியுடைய மகாமாயுடைய சரித்திரங்களை எல்லாம் படிக்கிறதுக்கான ஒரு நன்னாள் தான் இன்னைக்கு காளியை பூஜை பண்றவர்கள் இன்னைக்கு ரொம்ப பிரசித்தமாக எல்லா காளி கோயிலுமே பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ணாஷ்டமி ரொம்ப பிரசித்தமா எடுப்பான் அதுல இருந்து தெரியலையா காளியுடைய அவதார தினம்ங்கிறதுனால அதனாலதான் அதை ரொம்ப பிரசித்தமாக கொண்டாடப்படுறார்கள் மேலும் கம்சனுடைய மந்திரிகளான காமம் லோபம் மோகம் அப்படிங்கிறதையெல்லாம் சொல்லக்கூடியதுதான் கம்சனுடைய இதா சொல்றோம் ஆக அந்த மாதிரி தீ எண்ணங்களையெல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு நன்னால் தான் இந்த ஜென்மாஷ்டமி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் ஆக அதையெல்லாம் அழித்தவள் தேவி வந்து அவனுடைய எல்லாம் அழித்தவள் தீய எண்ணங்களையும் அவனையும் சேர்த்து அழித்தவள் அதே எண்ணங்கள் தீய எண்ணங்கள்லாம் நம்மகிட்டையும் இருக்கு அத்தீய எல்லாம் தூண்டுகிற அந்த எண்ணங்களையும் தீய குணங்கள் எல்லாத்தையுமே அழிக்க வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு நன்னால் தான் இந்த ஸ்ரீ ஜெயந்தி மேலும் தேவியுடைய சரணார விந்தங்கள்ல நம்ம சரணாகதி அடைந்தால் தேவி நமக்கு அதையெல்லாம் நீக்கி தருவாள் அப்படிங்கிறது தான் மேலும் லோக விஷயத்துல நம்ம அந்த மாயனால சூழ்ந்திருக்கும் அந்த மாயையெல்லாம் விளக்கி நமக்கு மகா மாயையுடைய திருவடி கிட்ட வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு நன்னாள் இந்த ஸ்ரீ ஜெயந்தி ஸ்ரீ மகாலட்சுமி தேவியுடைய அனுகிரகமும் மகாவிஷ்ணுவோடைய அனுகிரகமும் கிட்ட வேண்டும்னு பிரார்த்திப்போம் சிற்றஞ்சிறுகாலை வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம்மை துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவள் எங்களையும் கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அந்தகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேள் ஏழே ஏழேள் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உமக்கே நாம் ஆற்றிவோம் மற்றே நம் காமங்கள் மாற்றேலோ எம்பாவாயின் அந்த சுவாமியுடைய திருவடிகளையும் மகாமாயுடைய திருவடிகளையும் பணிந்து என்னாலும் சிந்தையிலே நிறுத்தி வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம்